வாங்க இன்னைக்கு காரைக்கால் கிச்சன்ல பீட்ரூட் கீரை வச்சு ஒரு பொரியல் பார்க்க போறோம். பீட்ரூட்ல எவ்வளவு சத்து இருக்கோ அதே அளவுக்கு இந்த கீரையிலும் இருக்கு. ரொம்ப சிம்பிளான இந்த பொரியலை எப்படி செய்யலாம்ன்றத வாங்க பார்க்கலாம். பீட்ரூட் கீரையை பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு தண்டும் ஒரு இலையும் சேர்ந்த மாதிரி வரும். எப்பவுமே வந்து இந்த மாதிரி வர்றத நம்ம தண்டு தனியா கீரை தனியா பிரிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா தண்டு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால நம்ம தனித்தனியா வெட்டி எடுத்துக்கணும். இப்ப அது எப்படி வெட்டுறதுன்றத நான் இப்ப செஞ்சு காட்டுறேன். இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கீரைய நீல வாக்குல இது மாதிரி கட் பண்ணிட்டு இது மாதிரி சேர்த்து வச்சு சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. எவ்வளவு அளவுக்கு சின்னதா கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. அப்ப ஈஸியா வெந்துடும். இது மாதிரி கீரையை தனியா கட் பண்ணிக்கோங்க. தண்டுமே இது மாதிரி நடுவுல ஒரு வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்னதா இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கீரை தனியாவும் தண்டு தனியாவும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நீங்களும் இது மாதிரி தனித்தனியா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த கீரை பொரியலுக்கு நான் ஒரு பேனை வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகு வந்து தாளிக்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு, இதெல்லாம் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போது பச்சை மிளகாய் ஒரு மூணு வந்து ஆட் பண்ணுறேன். உங்க காரத்துக்கு தகுந்தபடி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்னதா கட் பண்ண வெங்காயம் ஒரு ஒன்றரை வெங்காயம் ஆட் பண்றேன். இந்த பொரியலுக்கு கொஞ்சம் வெங்காயம் அதிகமா தான் ஆட் பண்ணணும், அப்பதான் நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு நான் உப்பு இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த இந்த பீட்ரூட் தண்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கீரை தனியாக தண்டு தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து வெறும் தண்டை ஒண்டியாக ஆட் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் குக் பண்ணுறதுக்கு டைம் ஆகும், அதனால் ஃபஸ்ட்டே நான் ஆட் பண்ணியிருக்கேன். கீரையை அதுக்கப்புறம் ஆட் பண்ணுவோம். லைட்டாக கலந்து விட்டுருங்க. இந்த கீரை தண்டு வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விட்டுடலாம். இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். இடையில அப்பப்ப எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. இந்த தண்டு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ன்றதுனால நம்ம தனித்தனியா ஆட் பண்றோம். கீரையோடையும் நம்ம ஆட் பண்ணலாம், ஆனா கீரை வந்து ஓவர் குக் ஆகிடக்கூடாதுன்றக்காக நான் வந்து இதை தனியா அது தனியா ஆட் பண்றேன். இந்த கீரை தண்டு வெந்துட்டு இருக்கு. நான் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த ஸ்டேஜில் இந்த ஊற வச்ச பாசிப்பருப்பை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கீரையோட பருப்பு ஏதாவது ஆட் பண்ணி செய்யும்போது நல்லா டேஸ்டாக இருக்கும். நான் இன்னைக்கு வந்து பாசிப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வேக வச்ச துவரம்பருப்போ வேக வச்ச கடலைப்பருப்போ யூஸ் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு சீக்கிரமாக குக் ஆகிடும்ன்றதுனால நான் வேக வச்சு ஆட் பண்ணல, சும்மா ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்ச பாசிப்பருப்பை அப்படியே ஆட் பண்ணிட்டேன் டைரக்டாக. இப்போ இந்த பீட்ரூட் கீரையோட தண்டு வந்து ஒரு 70% குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பீட்ரூட் கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும், அதனால கொஞ்சம் லேட்டாக ஆட் பண்ணிக்கலாம். கலந்து விட்டுருங்க.
இந்த கீரையையும் இந்த தண்டையும் நல்லா mix பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நீங்க செக் பண்ணிட்டு வேணும்னா உப்பு ஏதாவது ஆட் பண்ணனும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பி ஒரு 3 to 5 minutes வந்து வேக விடுவோம். மூடி போட்டு இப்போ கீரையும் இந்த தண்டும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல துருவன தேங்காவை ஒரு கால் கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தேங்காய் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த பொரியலுக்கு. தேங்காய் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி வந்து நம்ம அப்ப முன்னாடி சேர்த்த அந்த தண்ணிக்கு அப்புறம் தண்ணி ஆட் பண்ணாதீங்க. தண்ணி ஆட் பண்ணீங்கனா அது வந்து கூட்டு மாதிரி ஆயிடும். இது பொரியல்ன்றதுனால கொஞ்சம் ட்ரையா இப்படி தான் இருக்கணும். பாத்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறம் சூப்பரா நமக்கு பீட்ரூட் கீரை பொரியல் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஹெல்தியான கீரை பொரியல் இது. இத உங்க வீட்ல நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த சிம்பிளான ஹெல்தியான பீட்ரூட் கீரை பொரியலை உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிம்பிளா செய்யுங்க, சூப்பரா கிளக்குங்க.